வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டான உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் ரொம்ப இம்பார்ட்டண்டானதும் கூட. நம்ம எல்லாருமே எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுறது காரணம் நம்முடைய வெல்னஸ் அல்லது ஃபிட்னஸ் கோல்ஸை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குங்களா. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸை நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த ஆக்டிவிட்டி போரிங்காகவோ வெறுப்பூட்டுறது அதாவது ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவும் இருந்துறது உண்டு. அது காரணம் அந்த எக்ஸசைஸ் ரொட்டீன் ஃபன் ஃபில்டாக இல்லாமல் இருக்கிறது காரணம் தான். இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு ஃபன் ஃபில்டான எக்ஸசைஸ் ரொட்டீன் பற்றி ஷேர் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஜும்பா அப்படிங்கிற ஒர்க் அவுட் தான். பதிவுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஜும்பான்னு என்னன்னு வந்து ஒரு 30 seconds ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜும்பா அப்படிங்கிறது ஒரு டான்ஸ் அண்ட் ஏரோபிக்ஸ் மூமெண்ட். இது ரெண்டுமே மிக்ஸான ஒரு எக்ஸசைஸ். இது ஒரு டைனமிக்கான ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன். அது மட்டும் இல்லாமல் ஜும்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதனாலே இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் பிளாஸ்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜும்பாவுடைய பெனிஃபிட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, இது ஒரு ஃபுல் பாடி அல்லது ஒரு ஹோல் பாடி ஒர்க் அவுட்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா, ஜும்பா பண்ணும்போது நம்முடைய ஹெட் டு டோல் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் மசில் குரூப்ஸுமே என்கேஜ் ஆகுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்முடைய லிம்ஸ் அதாவது கை கால் அண்ட் ஷோல்டர்ஸ் இந்த மாதிரி ஜாயின்ஸும் மசில்ஸும் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிறதுனால ஹோல் பாடியும் அது என்கேஜாக வச்சுக்குது. அண்டு இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மசில்ஸை வந்து டோன் பண்ணுறதுக்கும் அண்ட் நம்முடைய பாடியினுடைய ஸ்ட்ரென்த் அதாவது மசில்ஸுடைய ஸ்ட்ரென்த்தையும் என்டியூரன்ஸையும் பில்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னா, சாதாரணமாக நம்ம வந்து மோனோட்டனி டைப் ஆஃப் எக்ஸசைஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு பர்டிகுலர் மசில்ஸை மட்டுமே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் இது பண்ண முடியும். முக்கியமானது எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை, ஒரு மியூசிக்கோடு நம்ம பண்ண முடியும். சூப்பரான விஷயம் இல்லையா. செகண்ட் பாயிண்ட் அல்லது செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கார்டியோ வாஸ்குலர் ஃபிட்னஸுக்கான ஒரு அற்புதமான எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ். பாருங்கள், இதய துடிப்பு அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. இதயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பீட் பண்ணும்போது தான் பிளட் வந்து பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். இதனால் நம்ம வந்து ஆக்டிவாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஜும்பா ஆக்டிவிட்டி ஈடுபடும் போது என்னாகுன்னா, நம்முடைய ஹார்ட்டுடைய ரேட் என்னாகும், அதிகமாகும். அண்ட் ஒரு இன்டர்மீடியன் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால கூடும் குறையும், அப்புறமா நார்மலாக வச்சுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூல்டவுன் வார்ம் அப் இது எல்லாமே ப்ராப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து நமக்கு கார்டியோக்கு ரொம்ப நல்லது. ஃபாஸ்ட் பேஸாக பண்ணும்போது நம்முடைய ஹார்ட் ரேட் மேலே போகும், அதை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணும்போது ஹார்ட் ரேட் கீழே வரும். ஸோ அதனாலே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, லாங் லாஸ்டிங் கிட்டத்தட்ட 30-45 minutes வரைக்கும் குறைந்தபட்சம் நம்மளால் கண்டினியூஸாக இந்த எக்ஸசைஸை ஃபன் ஃபீல்டாக பண்ண முடியும். ஸோ இது கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாது. அண்டு ஜும்பா மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணும்போது கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த் ஸ்பெஷலி வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, ஹை பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரதை வந்து ஸ்டடீஸ் அண்ட் லைக் நோ ப்ராக்டிக்கல் பண்றவங்களுடைய ஃபீட்பேக் நமக்கு கிடைச்சிருக்கு. தேர்ட் திங் என்னன்னா, இது அற்புதமான ஸ்ட்ரெஸ் பஸ்டர். காலம் 9 to 5 வேலை பார்த்துருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நிறைய, இல்லை ஈவன் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற நிறைய இருக்கும் இல்லையா. டார்கெட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், லைக் இன்னும் கடந்த காலத்தினுடைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வீட்டிலே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன தொழில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ வந்து டான்ஸ் மியூசிக் அப்படிங்கிறது நேச்சுரலாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நமக்கு எல்லாம் தெரியும். அண்டு இதுவே நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸாக மாறும்போது நிச்சயமாக வந்து ஜும்பா அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கானது கிடையாது. சரி, இப்போ நம்ம வந்து அப்பீட் மியூசிக் அதாவது ரீசன்ட் டென்ஸ் அல்லது லேட்டஸ்ட் மியூசிக் ஸ்பெஷியலி வந்து ஜும்பாங்கிறது பார்த்தீங்கன்னா சல்சா அந்த லாட்டின் அமெரிக்கன் மியூசிக் இது எல்லாமே ஒரு மூட் பூஸ்டர். இதனாலே வந்து நம்முடைய என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கும். அண்ட் லைக் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சி நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஆங்கர் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது பியூட்டிஃபுல்லான ரொட்டீன். சரி, ஃபோர்த் இம்பார்ட்டண்டான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ட்ராக்ஷன். அன்லைக் மற்ற எக்ஸசைஸ் மாதிரி இல்லாமல் இந்த ஜும்பா அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்னது ஒரு கம்யூனிட்டியோட பண்ணும். இது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, இந்த குரூப் செட்டிங் என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதிய பீப்புள் கூட இன்னும் ஸ்பெஷலாக லைக் மைண்டட் பீப்புள் கூட அதாவது ஒத்த மனது இருக்கு இல்லையா, ஃபிட்னஸ் கோல்ஸை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒத்த கருத்துள்ள அல்லது ஒத்த எண்ணம் கொண்ட பீப்புள் கூட வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது சோஷியலைஸ் பண்ணும்போது புதிய நண்பர்களை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கோல்ஸை வந்து ஈஸியாகவும் அண்ட் இணையதளங்களை தேடக்கூடிய ஒரு சொல்யூஷன்
ஸ்பெஷலி வந்து வெயிட் லாஸுக்கு. இந்த இந்த கார்டியோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகுது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய கேலரிஸ் பேர்ன் பண்ண முடியுது. கேலரிஸ் நம்ம அதிகமாக பேர்ன் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரா கிலோகிராம்ஸ் ஆஃப் வெயிட் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, இதை நம்ம லாஸ் பண்ணுறோம். ஸ்பெஷலி இந்த இடத்துல ஃபேட்டினுடைய யூட்டிலைசேஷன் பெட்டராக நடக்குது. அதனால் நம்ம வந்து பெட்டர் ஷேப்பில் வரோம், நம்மளுடைய லீன் மசில் மாஸ் பில்ட் ஆகிறதால் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கராகவும் வரோம். ஸோ ஒரு ஹெல்த்தியான வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த ஜும்பா ஒரு அற்புதமான எக்ஸசைஸ் ரொட்டீன். ஜும்பாவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜும்பாஸ் இருக்குது. அது பேசிக்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் தண்ணியில் பண்ணக்கூடிய அக்வா ஜும்பாஸ் இருக்குது, லைக் இன்னும் வந்து ஜும்பா பை ஸ்ட்ராங் அப்படிங்கிற இன்னும் ஸ்ட்ராங் ஜும்பாஸ் இருக்குது, நிறைய வேரியன்ஸ் இருக்குது. பட் பேசிக் ஜும்பா இட்செல்ஃப் இஸ் லைக் நோ மோர் தென் எனஃப் ஃபார் ஒரு ஒரு ஃபிட்னஸ் நீங்கள் கோல்ஸை ரீச் பண்ணுறது இதுவே தாராளமாக போதுமானது. ஸோ இன்றைக்கி இந்த பதிவு மூலமாக நம்ம வந்து ஜும்பா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒர்க் அவுட் ரொட்டீன், இதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இன்னொரு பதிவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடை பெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.